வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். வள்ளுவர் வாசகர் வட்டம் கற்றலின் கேட்டல் நன்று அப்படிங்கிற அடிப்படையில் பிஜிடிஆர்பி தமிழ் பாடம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் தமிழ் ஆசிரியர் ஆகலாம். நீங்களும் தமிழ் ஆசிரியர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? 110க்கு 110 கொஸ்டின் எடுக்கணும். 110க்கு 110 எடுக்கணுமா அப்படின்னா என்ன பண்ணணும்னா பிளானிங், எக்ஸிக்யூஷன், டார்கெட் ரீச்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பிளானிங்னால் சரியாக திட்டமிடல், எக்ஸிக்யூஷன்னால் அதை நிறைவேற்றுறது, டார்கெட் அந்த இலக்கினை அடைதல். விவேகானந்தர் சொல்வார், அதைஸ் அவே நாட் டு ஸ்டாப் டில் த கோல் இஸ் ரீச்சடு. லட்சியத்தை அடையும் வரை தூங்காதிருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நாம் இருக்கணும். நான் அதிகமாக மோட்டிவேஷனை பற்றி நான் பேசலை. ஏன்னா உலகத்திலே ரொம்ப ஈஸியான விஷயம் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்கிறது. அதனால் நான் யாருக்கும் புத்தி சொல்லி பழக்கம் இல்லை. நான் பாடத்தை எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிலபஸ், அதுதான் உங்களுக்கு பைபிள், குரான், பகவத்கீதை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சிலபஸை வீட்டில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. டெய்லி சிலபஸை மனப்பாடம் பண்ணுங்க. ஏன்னா என்கிட்ட வந்து ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சார் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படிம்பாங்க. நான் எடுத்ததுமே நான் சொல்லித்தருவோங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் எந்த ஸ்டூடெண்ட்டு நான் பேசுகிறதில்ல, மினிமம் அரை மணி நேரம் பேசுவேன். அவங்கள கேட்பேன், சரிங்க நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து படிக்க விரும்புகிறீங்க, உங்களுக்கு சிலபஸ் தெரியுமான்னு கேட்பேன். அப்போ ஏகப்பட்ட பேத்துக்கு சிலபஸே தெரியல. நீங்கள் எப்படி படிச்சீங்கன்னு கேட்பேன். கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிங்களா ரெகுலரான்னு கேட்பேன். அப்போ கரஸ்பாண்டன்ஸில் படித்தேன் அப்படிம்பாங்க. புத்தகம்லாம் வச்சுருக்கீங்களான்னு கேட்பேன். இந்த 11 யூனிட்டு நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க, இல்லைனா மார்க்கெட் கைடில் படிச்சிருப்பீங்க, இல்லை யாருனாச்சும் எதையோ ஒன்று பார்த்து ஜெராக்ஸ் எடுத்து அதனாச்சும் படிச்சிருப்பீங்க. ஏகப்பட்ட பேர் புத்தகமே தெரியல. ஃபஸ்ட் யூனிட்டுக்கு என்னென்ன புத்தகம் படிப்பீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சொன்னது சக்திவேல் புக்கு, தேப்பமி புக்கு. எவ்வளோ பேர்த்துக்கு வந்து திராவிட மொழிகளினுடைய ஒப்பியல் சாமுவேல் ஜான்சனுக்கு தெரியல, அதாவது ஒப்பாய்வு. அப்புறம் அகத்தியலிங்கம் புக்கு திராவிட மொழிகள் 1, 2 தெரியல. அப்புறம் முதல் முதல்ல இந்த மொழி ஆராய்ச்சியே மேற்கொண்டது வந்து சார் ராமசாமி ஐயர்னு ஒருத்தர், அவருடைய புத்தகம் தெரியல, வேலுப்பிள்ளை புத்தகம் தெரியல. ஈவன் வந்து மொழி வரலாறு வந்து முதல்ல எழுதினது மூவா புத்தகம் கூட தெரியல. இது அவங்க புத்தகம் கூட ஏகப்பட்ட பேத்துக்கிட்டு இல்லை. அதே மாதிரி தான் இலக்கணமும் எடுத்துக்கிட்டா நூற்பா கேட்டு பார்ப்பேன், தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து திருவாசகம் புக்கு இருக்கா, திருமந்திரம் புக்கு இருக்கா, திருப்புகழ் புத்தகம் இருக்கா, பட்டினத்தார் பாடல்கள் இருக்கா, சித்தர் இலக்கியம் புத்தகம் இருக்கா, யாருமே புத்தகமும் வந்து வாங்கிறது கிடையாது. இது ரொம்ப தவறு. ஏன்னா ஒரு தமிழ் மாணவருக்கு பக்தி இலக்கியத்தில் ஏதோ ஒரு பாட்டுனாச்சும் தெரிஞ்சிருக்கணும். திடீர்னு திருநாவுக்கரசர் பாட்டு எடுனா டக்குன்னு சொல்ல தெரியணும். சம்பந்தர் பாட்டு ஒன்று சொல்லுனா சொல்ல தெரியணும். அந்த பக்தி இலக்கியம் வந்து 8வது யூனிட் கேட்டான்னு கூட தெரியல, அது 8வது யூனிட்டு. இந்த சரியாக திட்டமிடாததுனால தான் நாம் ஃபஸ்ட்டு தோக்கிறோம். அதனால தான் வந்து பிளானிங் வந்து முக்கியம். இந்த பிளானிங்க்கு வந்து முக்கியமாக இருக்கக்கூடியது சிலபஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல் கலெக்ஷன். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 11 யூனிட்டுக்கும் வந்து மெட்டீரியல் வந்து நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். அது இருந்தால் தான் படிக்க முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். இதை எப்படி வந்து நிறைவேற்றுறது? சிலபஸ் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது, இதை எப்படி வந்து படிக்கிறது அது வந்து முக்கியம். இப்போ வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் நான் பாருங்கள் ஏகப்பட்ட 2-3 வீடியோவில் போட்டிருப்பேன், 12 புத்தகம் நான் ரெஃபர் பண்ணியிருப்பேன், அத்தனை புத்தகையும் வாங்குவேன். சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி கலெக்ட் பண்ணணும். கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏகப்பட்ட டெஸ்ட்டு எழுதணும். அப்போ தான் வந்து நம்ம சேச்சுரேட்டட் பாயிண்ட் வந்து போக முடியும். 3வது பாயிண்ட்டு டார்கெட் ரீச்சடு. இந்த 2 கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி ரீச்ட் யுவர் டார்கெட். உங்களுடைய இலக்கினை வந்து அடைஞ்சிடலாம். புரியுதுங்களா? இதை நோக்கி தான் நாங்களும் சொல்லி கொடுக்குறோம். நாங்கள் சிலபஸ் கொடுத்துருவோம், வீடியோ மெட்டீரியலாக உங்களுக்கு கொடுத்துருவோம். எப்படின்னா நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். மொழி வரலாறுனு எடுத்துக்கிட்டால் 19 வீடியோ, சொற்பொருள் மாற்றம்னு எடுத்துக்கிட்டால் 13 வீடியோ, தொல்காப்பியத்தில் எழுத்து சொல்லி ஆப் எழுத்து சொல்லுதுக்கு, நன்னூலில் எழுத்து சொல்லுதுக்கு, அப்புறம் யாப்பிலக்கணம் இருக்குது, அணி இலக்கணம் இருக்குது, கிட்டத்தட்ட 1300 கொஸ்டின், கிட்டத்தட்ட 49 வீடியோ வரும். இப்படி வீடியோ மெட்டீரியலாக கொடுத்து கொஸ்டினும் கொடுத்துருவோம்.
எதுவுமே வந்து மிஸ் ஆகாது. பக்தி இலக்கியத்தில் ஒரு 800 கொஸ்டின் வரும், படைப்பாட்டில் 600 கொஸ்டின்ஸ் வரும். இது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போதும். 10 நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், விஜயதசமியிலிருந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் எங்களுக்கு வந்து ஆதி ஏழு பேர் தான் பாக்கி இருக்குது. அதனால் வந்து இது 7-8 பேர் இன்னும் இல்லையே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்க போகிறதில்லை. ஆஸ் பர் ஷெட்யூல்டு படி 26/10/2020 கரெக்டாக 3 மணிக்கு குரு உதையில் ஸ்டார்ட் பண்ணுவோம். மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து 5000 ரூபீஸ் தான், எழுதியே போட்டுறேன். ஜஸ்ட்டு வந்து 5000 ரூபா தான் ஃபீஸு. ₹5000 மட்டும்தான் ஃபீஸு. ரெண்டு ஆப்ஷன், ஃபஸ்ட்டு 3000 பே பண்ணலாம், 2 மந்த்துக்குள்ளே வந்து 2000 வந்து பே பண்ணலாம். விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய டெமோ வீடியோ மாடல் வீடியோ வேணுமா அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு ஒரு 10-15 வீடியோ மாடல் கொஸ்டின் பேப்பர் 110 கொஸ்டின் நான் அனுப்பி விடுறேன் பாருங்க. இது இல்லாமல் 25 ஃபுல் டெஸ்ட். நான் இந்த இதை எப்படி பிளான் பண்ணுறேன்னா, உங்களுக்கு வீடியோ மெட்டீரியல் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். கடைசியில் ஃபுல் டெஸ்ட் வந்து 25 டெஸ்ட்டு. நான் வைக்கக்கூடிய 25 டெஸ்ட்டில் ஒரு நீங்கள் 6-7 டெஸ்ட்டில் நீங்கள் 90 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசிரியர் ஆகலாம். நீங்கள் ஆசிரியர் ஆகிறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், வேறு யாருமே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? உங்களை நீங்களே உணரலாம், உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணலாம். அந்த மாதிரியான கல்வியை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து போதிக்கிறேன். என்னுடைய இதை படி போனீங்கன்னா பிளானிங்கு எக்ஸிக்யூஷன் டார்கெட் ரீச்சுடு அல்டிமேட் யூ வில் பி டீச்சர். புரியுதுங்களா? இப்போ புதப்பொருள் வேண்டாம் மாலையில் பொதுவியல் படலம் கடைசி பாடத்துக்கு நம்ம இப்போ போக போகிறோம். இதில் மேக்ஸிமம் நான் கொலுவையும் பாட்டையும் நான் வந்து படிக்கலை. ஏன்னா இந்த பகுதியிலிருந்து கொலுவோ பாடல்களோ இடம்பெற வந்து வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த துறைகளையும் அதனுடைய சிறப்புகளை மட்டும் சொல்கிறேன், நல்லா வந்து கேட்டுக்குங்க. புதப்பொருள் வேண்டாம் மாலையில் பொதுவியல் படலம் இதில் வந்து அயனாததினார் வந்து மூணாக பிரிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பொதுவியல் படலம், சிறப்பு பொதுவியல், காஞ்சி பொதுவியல், முல்லை பொதுவியல்னு நாலாக பிரிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து பொதுவியல் படலத்தில் 12 துறைகள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து போந்தை. அது எப்படின்னா, சேரர் தமக்கு அடையாளமாக சூடிக்கின்ற பனம்பு மாலையை புகழ்ந்து சொல்வது போந்தை என்னும் துறை. போந்தை அப்படின்னா பனம்பு. புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போந்தை அப்படின்னா பனம்பு. பனம்பு மாலை அணிந்தவன் யாருன்னா சேதன். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து வேம்பு. பாண்டியர் தமக்கு அடையாளமாக சூடுகின்ற வேப்பம்பு மாலையை சிறப்பிப்பது வேம்பு என்னும் துறை. மூணாவது ஆறு. ஆறு அப்படிங்கிறது அத்தி. அத்தி மாலை சூடியவன் சோழன். நான்காவது உண்ண நிலை. இது அடிக்கடி வந்திருக்கும் உங்களுக்கு. உண்ணம் அப்படிங்கிறது ஒரு மரத்தினுடைய நிலை, நிமித்தத்தை உணர்த்தக்கூடிய மரம். நாட்டுக்கு கேடு வந்தால் இலையெல்லாம் கொட்டிடும், மற்ற காலத்தில் தலைத்து நிற்கும். உண்ணம் என்பது மரம், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐந்தாவது துறை வந்து ஏழக நிலை. அரசிலங்குமரனாய் ஆட்டுக்கிடாயில் ஏறி வருதல், இளமையை பொருட்படுத்தாது அரசுமை ஏற்றல், ரெண்டுக்குமே ஏழக நிலை என்னும் துறையாகும். ஆறு கடல் நிலை. ஒரு அரசனுடைய வீரக்கடலை புகழ்ந்து சொல்வது, கடல்னா வீரம் நிலை பெற்று இருக்கக்கூடியது. ஏழு கற்காண்டல். இறந்தவனுக்கு கல் நிறுத்த நல்ல கல்லை தேர்ந்தெடுத்து சொல்வது கற்காண்டல். எட்டு கற்கோள் நிலை. தேர்ந்தெடுத்த கல்லை கை கொள்வது கல்கோள் நிலை என்னும் துறை. ஒன்பது கல் நீர்ப்படுத்தல். தேர்ந்தெடுத்த கல்லை நீரில் போட்டு வைத்தல், நடுவதற்கு உரிய இடத்தில் சேர்த்தல், ரெண்டுமே கல் நீர்ப்படுத்தல் அப்படிங்கிற துறை. பத்து கல் நடுதல். மறவரின் நினைவாக கல்லை நடுதல் கல் நடுதல். பதினொன்று கல்முறை பழிச்சல். நட்ட கல்லினை வாழ்த்துவது கல்முறை பழிச்சல். பன்னெண்டு இருக்கொண்டு புகுதல். கோயிலை எழுப்பி அதனுள்ள நடுகல்லை எடுத்துச் செல்வது தான் இல்கொண்டு புகுதல். அடுத்தது சிறப்பு பொதுவியல் படலம். ஒன்று முதுபாலை. பாலை நிலத்தில் தன்னுட வந்த தலைவன் இறந்ததால் தலைவி வருந்துவது. தலைவனும் தலைவியும் நடந்து போகிற சமயத்தில் தலைவனுக்கு மரணம் ஏற்பட்டால் அந்த தலைவி வருந்துவது தான்
முதுபாலை. முதுபாலை என்பது பெரும் திரிவு என்னும் பொருளில் அழைக்கப்படும். அடுத்தது சுர நடை. காட்டில் மனைவியை இழந்து கணவன் வருந்துவது சுதநடை. சுதம்னா காடு, நடைனா நடத்தல். இதுவும் பாலை நிலத்தில் நடக்கக்கூடியது சுதநடை. மூணு, தபுதாத நிலை. மனைவியை இழந்த கணவன் வருத்தத்துடன் தனியே வாழ்வது. அதாவது மனைவியை இழந்த கணவன் வருத்தத்துடன் தனியே வாழ்வது தபுதாத நிலை என்னும் துறையாகும். தபுனா இரத்தல், தாதம்னா மனைவி. நான்கு, தாபத நிலை. கணவனை இழந்த பெண் கைமை நோன்பினை மேற்கொள்வது தாபத நிலை. ஐந்து, தலைப்பயல் நிலை. குழந்தையை பெற்றெடுத்த பெண் இறந்து பெற்றதை சொல்வது தலைப்பயல். தலைப்பயல்னால் தன் கணவனோடு கூடியது. ஆறு, பூசல் மயக்கு. போதில் இறந்த இளைஞனின் சுற்றத்தால் அழுது ஆதாபாதம் செய்வது பூசல் மயக்கு. மன்னன் இறந்ததற்கு வருந்ததிலும் பூசல் மயக்கு என்னும் துறையாகும். ஏழு, மாலை நிலை. கணவனை இழந்ததால் உயிர்விட கருதிய மனைவி மாலை பொழுதில் தீப்புக நின்றது மாலை நிலை என்னும் துறையாகும். எட்டு, மூதானந்தம். இறந்த கணவனோடு உயிர்விட்ட தலைவியின் நிலையை கண்டோர் புகழ்வது மூதானந்தம். ஒன்பது, ஆனந்தம். நிமித்தம் வேறுபட்டதால் தலைவன் நிலையை எண்ணி தலைவி நடுங்குவது ஆனந்தம் என்னும் துறை. பத்து, ஆனந்த பையுல். போதில் இருந்த கணவனை எண்ணி மனைவி மிகவும் வருந்துவது ஆனந்த பையுல். அடுத்தது காஞ்சியில் பொதுவியல் படலம். காஞ்சினாவே நிலையாமை உணர்த்தக்கூடிய திணை, தொல்காப்பியர் சொன்னது. இதில் வந்து ஆறு துறைகள் அமைந்துள்ளது. ஃபஸ்ட்டு முதுமொழி காஞ்சி. முன்னோர்களால் மொழியப்பட்ட அவம் முதலான பொதுகளை சொன்னதால் இது முதுகுழி காஞ்சி என்னும் துறையாகும். முதுமொழி காஞ்சின்னு ஒரு பதினெண்டு கீழ்கணக்கு நூலே இருக்குது. ரெண்டாவது பெருங்காஞ்சி. கண்ணுக்கு புலனாகும் அனைத்து பொருள்களும் நிலை பெறாமல் அழியும் அப்படின்னு சொல்கிறது பெருங்காஞ்சி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஒரு காலத்தில் இல்லாமல் போகும். மூணு, பொருள் மொழி காஞ்சி. மெய்ப்பொருளை உணர்த்துவது பொருள் மொழி காஞ்சி என்னும் துறையாகும். நான்கு, புலவர் ஏத்தும் புத்தேல் நாடு. வீட்டு உலகத்தின் இயல்பினை எடுத்துரைப்பது புலவர் ஏத்தும் புத்தேல் நாடு என்னும் துறை. புத்தேல்னா தெய்வம். ஐந்து, முதுகாஞ்சி. உணர்வதற்கு உரிய பொருளை உணர்த்துவது முதுகாஞ்சி என்னும் துறை. ஆடு, ஆறு, காடு வாழ்த்து. காடு வாழ்த்துனா ஒன்றும் கிடையாதுங்க, காட்ட வாழ்த்துல சுடுகாட்ட. இடுகாட்டினை சிறப்பித்து சொல்வது காடு வாழ்த்து. அடுத்தது முல்லை பொதுவியல் படலம். ஃபஸ்ட்டு முல்லை. தலைவன் தலைவியோடு கூடிக்கெடுத்த இன்பத்தின் மிகுதியை எடுத்துரைப்பது முல்லை என்னும் துறை. கார்முல்லை. தலைவனின் வரவுக்கு முன்னால் கார்காலம் வந்ததை சொல்வது கார்முல்லை. மூணு, தேர்முல்லை. பகைவன்று தேரின் மீது ஏறி வரும் தலைவனின் நிலையை உதைப்பது தேர்முல்லை என்னும் துறையாகும். நான்கு, நான்முல்லை. பெண்ணுறுத்தி நாணத்தின் துணையால் தன்னை காத்து கொண்டது நான்முல்லை. ஐந்து, இல்லால் முல்லை. கற்புடை மகளதின் என்பனை சொல்வது இல்லால் முல்லை. ஆறு, பகட்டு முல்லை. வேளாளனை எதுதோடு ஒப்பிட்டு சொல்வது பகட்டு முல்லை. ஏழு, பால் முல்லை. ஊழினது மிகுதியை சிறப்பித்து சொன்னதால் பால் முல்லை. தற்காலத்தில் ஊழ் என்பது விதி என பொருள் கொள்ளப்பட்டது. எட்டு, கற்பு முல்லை. தலைவி தலைவனின் அழகை பாராட்டுதல். தலைவன் பிரியினும் தலைவி தன் கற்பை காத்தல். தலைவன் தலைவியின் மனவளத்தை பாராட்டுதல் ஆகிய மூன்றும் கற்பு முல்லை ஆயிற்று. இதுவரைக்கும் நாம் புதப்பொருள் வேண்டாம் மாலையில் பொதுவியல் படத்தை ஃபுல்லாக வந்து பார்த்தோம். அடுத்து நாம் ஐந்தாவது யூனிட் மெய்ப்பாட்டியல் வந்து போக போகிறோம். புரியுதுங்களா? இன்னொரு தடவை சொல்கிறேன், பிஜிடிஆர்பி தமிழ், நீங்களும் தமிழாசிரியர் ஆகலாம் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் 110க்கு 110 எப்படி எடுக்கிறது. ஜஸ்ட்டு வந்து 5000 ரூபீஸ் தான் ஃபீஸ்.
புதிதுங்களா? ஒன்றும் அதிகம் கிடையாது. அதை கூட இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து வள்ளுவர் வாசகர் வட்டகம் நிர்வாகத்தார் வந்து வாங்கிக்கிறாங்க. நீங்கள் வந்து கிளியராக ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 11 யூனிட்டையுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் அனுப்பிவிட்டுருவோம். அதுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 15,000 கொஸ்டின்ஸ் பக்கமாக இருக்கும். அத்தனையும் வந்து டெஸ்ட் மெட்டீரியலாக எல்லாம் PDF ஃபார்மெட்டில் வரும். ஃபஸ்ட்டு வீடியோ எல்லாமே உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். கொஸ்டின்ஸ் மெட்டீரியல் எல்லாமே டைப் அடித்து PDF வந்துடும். மறுபடியும் 1வது யூனிட்லேருந்து நாளையிலிருந்து நடத்த போகிறோம். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.